மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கார் இந்து முன்னணியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல அருமை. சமீப நாட்களா பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சருக்கும் ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு. இவங்க ஆய்வு பண்ணுங்கிறாங்க, அவங்க இல்ல ஆய்வுலாம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அமைச்சர் அவர் வந்து இதுதான் வந்து நீதி, ஆய்வை வந்து பண்றதுதான் நீதி, இது தீட்சதை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனிப்போர் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணா. ஏதோ இந்த தீட்சிதர்களுக்கும் அரசாங்கத்தினுடைய அறநிலைத்துறைக்கு மட்டும்தான் ஏதோ பனிப்போர் நடக்குது இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. தினசரி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் வெளியே வந்தது தீட்சிதர்கள், குறிப்பாக சிதம்பரம் கோவில் விஷயம் மட்டும்தான். ஏன்னு சொன்னால் அதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீட்சிதர்களுக்கு சாதகமான தீர்ப்பு இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் தைரியமாக உங்களுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க முடியாது, நீதிமன்றம் கேட்டால் மட்டும்தான் சட்ட ரீதியாக சொன்னால் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய வரவு செலவு கணக்கை அரசாங்கத்தில் நாங்கள், ஏன்னா இது ஒரு ட்ரஸ்ட் சொசைட்டி மூலமாக ரன் பண்ணிட்டு இருக்க இந்த கோவில், அதில் முறையாக நாங்கள் கணக்கை சமர்ப்பித்து பராமரித்துட்டு வரோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்படி எதுவும் எங்களுக்கான வழிகாட்டுதல் எதுவும் கிடையாது. நீங்கள் அப்படி வரணும்னு சொன்னால் நீங்கள் சட்ட ரீதியாக வாங்க அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. இவங்க அந்த சட்ட ரீதியாக போகிறத விட்டுட்டு எனக்கு கமிஷனர் சொல்லிட்டார், அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லிட்டார். இது ஆரம்பத்துலேருந்து நாம் பார்த்தோன்னு சொன்னால் முதல்ல யாரோ வேண்டுமென்றே எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் அந்த கோவிலில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, வழிபாட்டு முறையை டிஸ்டர்ப் பண்ணுறது, பக்தர்களை தொந்தரவு கொடுப்பது தான் காலங்காலமாக இந்த திராவிட இயக்கங்கள் இந்து மத எதிர்ப்பாளர்களுடைய வேலையாக இருக்குது. அதனால தான் அங்கே வேண்டுமென்றே ஈவேராவனுடைய கடவுள் இல்லைன்னு சொல்லவர், கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு பேசினவர் அவருடைய சிலையை கொண்டு போய் வாசலில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அப்பத்துலேருந்தே இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எப்படியாவது இந்த தீட்சிதர்கள் கையில் இருக்கக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய இந்த ஆலயத்தை இவங்க கையில் அரசாங்கத்துடைய HRNC கொண்டு வரணும்னு பல அரசாங்கங்கள் மாறி மாறி, திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இருந்த காலத்திலையும் சரி, பல முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த முயற்சிகள் அனைத்தும் சட்ட ரீதியாக முறியடிக்கப்பட்ட பிறகு, இவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு, எப்படியாவது ஒரு வகையில் இவர்களை தொந்தரவு கொடுக்கணும், அந்த கனகசபையில் ஏறி தான் நாங்கள் போய் தேவாரம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பேரை அனுப்பிச்சு வைக்கிறது. யார் அந்த முதல்ல ஒருத்தரை அனுப்பிச்சு வச்சாங்க, ஒரு பெரியவர், அந்த கோவில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தவர். அவர் அனுப்பிச்சு, அவருக்கு தேவாரமே தெரியாது, ஆனால் அவரை கொண்டு போய் நான் கனகசபை மீது ஏறி நான் பாடுவேன், தேவாரம் பாடுவதற்கு எனக்கு அனுமதி மறுக்கிறார்கள், தேவாரத்தில் நாலு வரி முழுமையாக சொல்ல தெரியாத ஒரு எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் வெறும் காவி துண்டு போட்டு துணி போட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு போய் வேண்டுமென்றே அவரை வைத்து இவர்கள் அரசியல் செய்தார்கள். யாரு? இந்த திராவிட இயக்கங்கள், இந்து மத எதிர்ப்பாளர்கள் அரசியல் செஞ்சாங்க. அப்பவும் வந்தது பிரச்சனையாச்சு, கனகசபையில் யார் நின்று பாடணும், யார் வேணா நின்று சுவாமி தரிசனம் பண்ண முடியும், ஆனால் எந்த நேரத்தில் பாடணுங்கிறது தான் அங்கே ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஒரு முறை இருக்குது. ஒரு கோவிலுக்கு போனால் சட்டையை கட்டிட்டு போகணும், ஒரு கோவிலுக்கு போனால் குனிஞ்சு போகணும், ஒரு கோவிலில் சில வழிபாட்டு முறைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, யார் வேண்டுமென்றே இதை பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், திராவிட கழகம் கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஈவேராவினுடைய வாரிசுகள் தான் தொடர்ந்து வேண்டுமென்றே அந்த இடத்துல பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்காங்க. இது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிற விஷயம். அதே அரசு தரப்புல சொல்றாங்க இந்த ஆய்வை வந்து அவங்க வெளிப்படையாக காமிக்காதனால அதுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்றாங்களே. இப்ப இந்த ஆய்வை வெளிப்படையாக காமிச்சா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உள்ளாகாம இருக்கலாம்ல? ஒரு தனிப்பட்ட மனிதனாக என்னுடைய கணக்கு, வருமானம், செலவு இவை அனைத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் முறையாக நான் வருமான வரித்துறைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது நடுவில் கேட்கறதுக்கு நீங்க யார்? அப்படியே நீங்க கேட்கறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு இதை கேட்கறதுக்கு? கோவிலுடைய வருமானத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? நீங்க அத்தாரிட்டி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அப்படின்னா ஆதாரத்தோட வாங்க, எங்களுக்கு சட்ட ரீதியா வாங்க, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? போறவங்க வரவங்க எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிட்டு இருக்க முடியுமா என்ன அக்கௌண்ட்டை? அதனால நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இது வந்து அந்த ஆதாரம் இருக்கு, அவங்க வந்து விதிமீறல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குமே ஆனால் நீங்க சட்ட ரீதியாக வாங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்களுடைய குரலாக இருக்கிறது, அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், சமீபத்தில் ஒரு பெண்மணி அனுப்பிச்சாங்க.
அந்த பெண்மணியை அனுப்பிச்சு கடக சபையில் மீதேறி அவங்க திரும்ப பாட ஆரம்பிக்க போகிறோம். அவர்களை இந்த பெண்மணியை அடிச்சிட்டாங்க, துரத்திட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் வேண்டும் என்று. இந்த பெண்மணி யாருன்னா, இந்த பெண்மணியும் அனுப்பிச்சி வச்சவங்க இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஆகையினால இது மாதிரி தொடர்ந்து அந்த கோவிலில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. கடக சபையில் யார் வேணா போய் ஏறி பாட முடியும், யாரும் பாடக்கூடாதுன்னு கிடையாது. கொரோனா காலத்தினால் காரணத்தினால பல கோவில்கள் இழுத்து மூடியப்பட்டது, நாடு முழுக்க லாக்டவுன் இருந்துச்சு. ஆகையினால் அந்த கடக சபை இடத்துல ஏறி பாடக்கூடாதுங்கிறதுனால நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ கொரோனாலாம் குறைஞ்சிருக்கு. ஆகையினால மீண்டும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த தீட்சிதர்கள் அவர்கள் கூட்டத்தில் முடிவெடுத்து அனுமதிக்க போகிறாங்க. நாங்கள் யாரையும் அனுமதிக்க கூடவே கூடாது அப்படிங்கிறதுல இல்லை எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை இல்லை, நீ ஏன் அப்போ சொல்கிற, நான் இப்போவே பண்ணுவேன். இப்போ HRNC-யினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோவில்லையாவது போய் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுவாங்க, உடனடியாக நீ இந்த போலீஸை கூப்பிட்டு இவரை கைது பண்ணுங்கன்னு எதாவது பண்ணுவான். இல்லை நாலு பேர் அங்கே இருக்கக்கூடிய கோவில் பணியாளர்களை வச்சு அடிப்பாங்க. திருத்தணி கோவிலில் நடந்தது தானே, அந்த ஊரும் பொதுமக்களுக்கு சிறப்பு தரிசன கட்டணம் இல்லாமல் இலவசமாக அதே சிறப்பு தரிசன வழியில் போய் சாமி கும்பிட்றதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு அனுமதி இருக்குது. இந்த ஆண்டு அனுமதி கொடுக்க மாட்டேன், நீயும் போய் பணத்தை வாங்கிட்டு வா, கட்டணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அவங்க அதை மீறி எப்படி எங்களுக்கான உரிமையை மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே போகிறாரு. போன உடனே அவரை பிடிச்சி அந்த கோவில் பணியாளர்கள்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. இந்த இடத்துல தவறு நடந்திருக்கு, ஆகையினால இந்த கோவிலில் நானும் போய் HRNC-யினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில், இந்த இடத்துல இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், ஆகையினால நான் இந்த கோவிலை நாங்களும் வந்து இந்த HRNC-லேருந்து விடுவிக்க போகிறோம் அப்படின்னு யாராவது கிளம்பினா அது சரியாக இருக்குமா? நம்முடைய இந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய துணை ஆணையர் அவர் தலைமையிலான ஒரு குழு போகுது. அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர், அங்கே அதாவது காவல்துறை ஆய்வாளர் இல்லை, HRNC-யில் இருக்கக்கூடிய ஆய்வாளர், இவங்க தலைமையில் ஒரு குழு போகுது. அவங்க காமிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படியா அவங்க காமிக்க மாட்டாங்களா, நானே வரேன் அப்படின்னு சொல்லி HRNC-யினுடைய மினிஸ்டரு நம்முடைய சேகர் பாபு அவர்கள் அவரே போகிறார். போய் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் தரையில் உட்காந்து நானும் பேசினேன், எவ்வளோ சாந்தமாக நான் பேசியிருக்கேன். சாதாரணமாக சாகர் பாபு எப்படி பேசுவாருன்னு நேற்றுக்கு முந்தின நாள் நம்முடைய மீடியாவில் பார்த்தவங்க, செய்தியை பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து HRNC நம்முடைய அமைச்சர் அவர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் பேசக்கூடிய மாடல் எப்படி இருக்கோங்கிறது. பத்திரிகையாளரை சந்திக்கும் போது கூட எப்படி பேசுவார், ஒரு தனி பத்திரிகையாளர்கள் 1-to-1 இன்டர்வியூல எப்படி பேசுவார், இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி எப்படி இப்போ தீட்சிதர்கள் அவர்களுக்கும் நம்ம இந்து அறநிலையத்துறைக்கும் பணிப்பர் போணுச்சோ, இப்போ அதே மாதிரி மதுரை ஆதீனத்துக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கடுமையான வார்த்தை மோதல்கள் கூட வருது. இது மாதிரி அவர் வந்து என்னோட கொலை மிரட்டல் மிரட்டுறாரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ள பணிப்போர் போயிட்டு இருக்கு. இது எதனால என்ன நடக்குதுன்னா, அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த அரசாங்கம், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்து விரோத போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கிறது. 100 ஆண்டு காலம் கடந்த 100க்கும் அதிகமான கோவில்களை தமிழகத்தில் இடித்திருக்கிறது. இந்து கோவில்களை மட்டும் இடிச்சிருக்கு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி, குறிப்பாக நீர் ஆக்கிரமிப்பு, நீராதார நீர்பிடிப்பு பகுதிகளில் கோவில் கட்டியிருக்காங்க, ஆகையினால இடிச்சிருக்கும் இப்படின்னு சொல்லி இந்து கோவில்களை மட்டும் இடித்திருக்கிறார்கள். ஆகிய அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்து மதத்தினுடைய சம்பிரதாயங்கள், இந்து மழக்க ஆதீனங்களுடைய பழக்க வழக்கங்கள், பட்டின பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து மூக்க நுழைக்கிறது. நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அயோத்தியா மண்டபம், இதை அவங்க கையகப்படுத்த முயற்சி பண்ணுறது. இந்த மாதிரி தொடர்ந்து இந்து மதத்திற்கு எதிராக இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆகையினால இவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ள 100க்கும் அதிகமான கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஆதீனங்களுடைய மனதில், அவர் மதுரை ஆதீனம் வெளிப்படையாக பேசி இருக்கின்றார், ஆனால் மற்ற ஆதீனங்களும் கூட ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலை, இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக செஞ்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னொரு விஷயம், ஆதீனங்களை எல்லாம் நம்முடைய இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை செய்த பிறகு ஆதீனங்களை எல்லாம் கூப்பிட்டு அனுப்புறாங்க. யார் கூப்பிட்டு அனுப்புறது, HRNC-யோட மினிஸ்டர், எல்லாரும் வாங்க மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு. சீஃப் மினிஸ்டர் பார்க்கணுன்னொடனே எல்லா ஆதீனங்களும் சரி, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அழைக்கின்றார், ஆகையினால போவோம்னு சொல்லி. அந்த நேரத்தில் தர்மை ஆதீனம் அவர்கள் வெளியூரில் இருக்கார், அவர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட், அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்போம்னு சொல்லி முதல்வர் அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள். போகும்பொழுதே நம்முடைய தர்மை ஆதீனம், மற்ற ஆதீனங்கள் மிக தெளிவாக சொல்றாங்க, ஆதீனங்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்படுமே ஆனால் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். அந்த இடத்துல கூட்டிட்டு போய் நீங்க குஷன் சோபால உட்கார வைக்க கூடாது, எங்களுக்கு மரத்தாளான நாற்காலிகள் தான் கொடுக்கணும்
அதே மாதிரி நாங்கள் எழுந்து நின்று யாருக்கும் வணக்கம் சொல்ல பழக்கம் இல்லை, அந்த அது ஆதீனங்க முறைகளுக்கு எதிரானது, இப்படி பல விஷயங்களை சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் வாங்க வாங்க சரியா, அதெல்லாம் பண்ணிடுவோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனவங்க நம்முடைய ஆதீனங்களை அவமதிக்கின்ற வகையில் கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அந்த இடத்துல அவர்களை காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 30 நிமிடம் பொறுத்து சேகர்பாபு அமைச்சர் அவர்கள், சேகர்பாபு அந்த இடத்துக்கு வரார், இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அறைக்குள்ளே வரார். இதோ முதல்வர் வந்துடுவார் ஒரு 10 நிமிஷத்தில். முதல்வர் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் அங்கே வகுப்பெடுக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆதீனங்கள் எல்லாம் அப்படியா சரி சரின்னு அமைதியாக உட்காந்துட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் வந்த உடனே எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே குறிப்பாக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னு அங்கே இருந்த சில அதிகாரிகள், சில அரசு ஊழியர்கள் மூலமாக நமக்கு தகவல் வருது. கரெக்டாக நான் அடுத்த 10வது நிமிஷம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள வராங்க. வந்த உடனே எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்து வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேகர்பாபு சொல்வதாகவும் சொன்னதாகவும், அதுக்கு பிறகு நம்முடைய ஆதீனங்கள் வேறு வழி இல்லாமல் எழுந்து நின்று சில ஆதீனங்கள் வணக்கம் சொன்னதாகவும், அவர்களுக்காக அவர்கள் கேட்ட மரத்திலான நாற்காலிகளை தரப்படாமல் சாதாரண வேண்டுமென்றே குஷன் சோஃபாவில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்க முதல்ல அவங்களுடைய கண்டிஷனே குஷன் சோஃபா கூடாதுன்னு சொன்னது. சரி, இதெல்லாம் கூட ஆதீனங்கத்தின் ஆதீனங்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு, ஆதீனங்களுடைய முறையை அவர்களுடைய பழக்கத்தை அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் அவங்களுடைய பாரம்பரியம் இதையெல்லாம் நீங்கள் உடைச்சிருக்கீங்க, வேண்டுமென்றே ஆதீனங்களை 30 நிமிடம் 40 நிமிடம் காத்திருக்க வைப்பது, இது எந்த வகையில் நியாயம்? இது ஏதாவது ஒரு சர்ச்சி ஃபாதரையோ இல்லை ஒரு ஆர்ச்சி பிஷப்பையோ இப்படி கூட்டிகிட்டு வந்து அரை மணி நேரம் உட்கார வச்சுருவாங்களா? இவங்க உட்கார்ந்தா என்ன ஆகும், என்ன நிலை ஏற்படும் இவர்களுக்கு? அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வெளியே வந்த உடனே இது ஆன்மீக ஆட்சின்னு சொல்லுங்க, ஆன்மீக ஆட்சின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தர்மை ஆதீனமும் இது ஆன்மீக ஆட்சி தான், ஆனால் அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்னு ரெண்டாவது வரி சொன்னார். அவர்கள் ஹிந்து விரோத வேலையில் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் ஹிந்து ஆதரவான விஷயங்களை எங்களுடைய ஆன்மீக பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற தொனியில் அவர் சொன்னார். உடனே இவர் பார், அவரே வந்து ஆன்மீக அரசுன்னு சொல்லிட்டார் அப்படியெல்லாம் சொல்லி இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். மறுநாள் பட்டின பிரவேசத்திற்கான அனுமதி இவர்கள் என்ன எப்படி அனுமதி எப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், ஆதீனங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்த காரணத்தினாலே இந்த பட்டின பிரவேசத்துக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இங்க பாருங்க, கூப்பிட்டது வந்து இவங்க, அரசாங்கம் கூப்பிட்டுருக்கு, முதலமைச்சர் கூப்பிட்டுருக்காரு, நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பார்க்க வாங்க நீங்கெல்லாம் வந்து பாருங்கன்றாரு. வந்து போய் பார்த்தது தான் அவங்களோட வேலை. ஆனா அவங்க ஏதோ கோரிக்கை வைத்தது போலவும், உடனே அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் பட்டின பிரவேசத்திற்கு அனுமதி அளிக்கிறோம் இவங்க வந்து இவங்களா அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று கொடுத்த மாதிரியும், இப்படி எல்லாம் கீழே விழுந்துட்டோம், மண்ணு ஒட்டியாச்சு, ஆனால் ஒட்டலைங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ஒரு அவங்க வேண்டுகோள் விழுத்த மாதிரியும் இவங்க கொடுத்த மாதிரியும். சாதாரணமாக ஆதீனங்கள் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் என்னென்னா, ஆதீனங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இருப்பாங்க, நவகிரகங்கள் மாதிரி இருப்பாங்க. அந்த நவகிரகங்களை ஒரே பக்கத்தில் திசை திருப்பிய எல்லாரையும் ஒன்றாக சேர்த்தது இந்த பட்டின பிரவேசத்திற்கான நிகழ்ச்சிக்கான தடையானது. ஆகையினால இந்த ஆதீனங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால, இதில் ஓப்பனாக பேசக்கூடிய மதுரை ஆதீனம் அவர்கள் ஓப்பனாக எல்லா விஷயமும் அரசாங்கத்துக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக ஏன் அரசாங்கம்னா, அரசாங்கம் செய்யக்கூடிய இந்து விரோத செயல்களை வெளிப்படையாக கண்டித்த காரணத்தினால அவர் மேலே இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. இது தொடர்ந்து அவருடைய HRNC மினிஸ்டருக்கு இருந்த கோபம். அதே மாதிரி ஒரு GR அவர்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க நிருபர்கள். இவர்கள் அவர் வந்து GR அவர்கள் பதில் சொல்லிட்டே இருக்காரு. உடனே இவர் வாயை மூடிக்கிட்டு, முதல்வருக்கு நன்றி சொல்லுங்க, முதல்வருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஒரு பிச்சை எடுத்தார், நன்றி பிச்சை எடுத்தார் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் நம்முடைய GR கிட்ட. இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் யாருமே இப்படி நடந்திருக்க மாட்டார்கள். இதெல்லாம் நடந்தது மட்டும் இல்லாமல், நேரடியாக ஆதீனங்களை மிரட்டக்கூடிய வேலையில் நாங்கள் ஏறி அடிப்போம், எகிரி அடிப்போம், பதுங்கிறது பாயறதுக்கு தான், எங்களுக்கு அடிக்க தெரியும், என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சு அதெல்லாம்? ஒரு அமைச்சர் ஆதீனங்களை பார்த்து மிரட்டுறீங்களா? 1300 வருடங்கள் வரலாறு கொண்ட ஒரு ஆதீனங்க, அது பாரம்பரியம் கொண்ட ஆதீனம். நேத்திக்கு பெய்த மழையில முளைச்ச காளான் நீங்க, 5 ஆண்டுகள் தான் உங்களுடைய அரசாங்கம், உங்களுக்கு அது வரைக்கும் தான் பவர், 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிருப்பீங்க.
ஆனால் ஆதீனம் 1300 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க தமிழகத்துல அதிகபட்சம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆதீனங்களும் 500 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஆதீனங்கள், இது உங்களை மாதிரி பல அரசாங்கங்களை பார்த்த ஆதீனங்கள். ஆகையினால ரொம்ப இந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கலாம் மற்றவர்களாக இருக்கலாம் ஆடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா ஆடல் வல்லனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்கள் ஆட்டத்தை நிறுத்துவார் ஆதீனங்கள் மூலமாக, தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் மூலமாக. ரொம்ப நன்றிண்ணா, உங்களோட நேரத்தை எங்கள் தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.